நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கூடி வந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலும் கூட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்மஸ் தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடி குடும்பமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்காக நான் செபிக்கிறேன். தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக நாம் நன்றி சொல்வோமா? அடுத்ததாக தேவன் கொடுத்திருக்க நல்ல ஜாஷ்வா டிவிக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அனைவரும் நாம் நன்றி சொல்வோம். தேவன் நமக்கு ஈவாய் இந்த டிவியை கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த வேளையிலும் கூட சிலுவை நிழல் என்ற பகுதி மொழியாக உங்களையெல்லாம் நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு விசையாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? என்னோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்பீர்களா? நன்றி தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோமப்பா. நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி, நல்ல நாளுக்காக நன்றி தகப்பனே. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக தருகிற ராஜா, அடிமையும் கூட நீர் முற்றிலும் மறைத்து கொள்ளும். மாம்சத்திலிருந்து ஒரு வார்த்தை வராதபடி ஆவியானுடைய வார்த்தை மாத்திரம் சனங்களுக்கு கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, இந்த நேரம் முழுவதும் என் தேவன் பொறுப்படுத்து கொள்ளுங்க. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டது நல்லது என்று சொல்லி இந்த ஜனங்கள் உமை நோக்கி பார்த்து நன்றி சொல்லட்டும் ஐயா. நன்றி தகப்பனே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். பார்க்கிற ஒருவர் கூட ஆண்டவரே அப்பா வீண் போயிடக்கூடாது ராஜா. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கடந்து வரும்படியா அடிமை செபிக்கிறேன். இந்த நாளை உம்முடைய கரத்திலே தருகிறோம் என் தேவன். இந்த நேரத்தை என் தேவன் எங்களுக்கு ஆசீர்வைத்து தரும்படியா நாங்கள் செபிக்கிறோங்க தாவே. தடைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே தகர்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உங்களுடைய கரங்களிலே வேதாகம் இருக்கும் என்று சொன்னால் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 நாம் வாசிக்க கேட்போம். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவ தூதன் இங்கே இந்த வார்த்தைகளை சொல்வதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவ தூதன் இங்கே அறிவிக்கிறார். இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதே லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 1:23 வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. பாருங்கள், இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி அது ஒரு கிறிஸ்மஸ் செய்தி, அது ஒரு நற்செய்தியை நான் இந்த நாளிலும் உங்களுக்கு நான் தருகிறேன். நாம் கிறிஸ்மஸை கொண்டாடவிருக்கிறோம்.
அந்த கிறிஸ்மஸ் தினத்தை நாம் கொண்டாடும் போது நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற காரியம் என்ன, அந்த நாளை நாம் எப்படியாய் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எல்லாரும் கவனமாய் கேட்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், எல்லா ஜனத்துக்கும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு செய்தி, நற்செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி என்ன தெரியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தி. அதுதான் கிறிஸ்துமஸ் செய்தியாக உலகமெங்கிலும் அது கடந்து போகிறது. பாருங்கள், இன்றைக்கு உலக மனிதர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நற்செய்தி, மகிழ்ச்சியின் செய்தி என்னவென்று சொன்னால் அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி. அதுதான் கிறிஸ்துமஸ் நற்செய்தியாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதிக்கிறார்கள். பரம சேனையின் திரள் கூட்டம் தேவனை துதிக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது நிமித்தம் என்ன நடக்கிறது என்று சொன்னால், பூமியிலே சமாதானம் உண்டாகிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகிறது, அடுத்ததாக மனுஷர் மேல் பிரியம் உண்டாகிறது என்று சொல்லி தேவனை துதிக்கிறார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிமித்தம், இயேசு கிறிஸ்து பிறந்தது நிமித்தம் என்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், தேவனுக்கு மகிமை உண்டாகிறது, உன்னதத்தில் பரலோகத்திலும் சந்தோஷம் உண்டாகிறது, அடுத்ததாக இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகிறது, மனுஷர் மேல் பிரியம் உண்டாகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அந்த தேவ தூதன் அறிவிக்கும் போது பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ ஏதோ ஒரு காரியத்திலே பயந்து கொண்டிருக்கிறாயா, உங்களுக்குத்தான் இந்த நற்செய்தி கடந்து வருகிறது. பயப்படாதிருங்கள் என்று சொல்லி தேவ தூதன் சொன்னது போல இன்றைக்கு அதே தேவ தூதன் உங்களை பார்த்து உங்கள் அருகில் நின்று கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார், பயப்படாதே என் மகளே, நீ பயப்படாதே என் மகனே, நீ பயப்படாதே. ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒன்றை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி கடந்து வருகிறது. பயப்படாதிருங்கள் என்று சொல்லி தேவ தூதனுடைய அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு கடந்து வருகிறது. என் அருமையான தேவ சனமே, நீ இதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். நீ பயப்படுகிற காரியத்திலே உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயா? நீ பயப்படாதே, உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி கடந்து வருகிறது என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் உன்னோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்கு கடந்து வருகிறது, இன்றைக்கு ஒரு நற்செய்தி உங்களுடைய குடும்பத்திலே கடந்து வருகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தி உங்களுக்கு கடந்து வருகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தி கடந்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலுடைய எல்லா பகுதியிலும் மாற்றங்களை தேவன் உருவாக்குவார். எல்லா பகுதிக்குள்ளும் தேவன் அதிசயங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை பகுதிக்குள்ளும் அற்புதங்களை தேவன் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த இயேசுவை அறிந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக, பூமியிலே சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது நிமித்தம் சமாதானம் உண்டானது பூமியில் முழுவதும். அதே நற்செய்தி இன்றைக்கு உங்களுக்கு கடந்து வருகிறது. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், வேலை ஸ்தலங்களிலே சமாதானம் இல்லாமல் நீங்கள் தவிக்கலாம், இன்னும் நீங்கள் செல்லுகிற சபைகளிலே சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த கிறிஸ்துமஸ் தினங்களிலே தேவன் உங்களுடைய குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். உடைய ஊழிய பாதையிலே தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். அடுத்ததாக,
இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய பட்சத்திலே யாரும் இல்லையே, என்னோடு கூட யாரும் இல்லையே என்று சொல்லி யாராவது கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உன் ஆவியோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உன் சரீரத்தோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உன் ஆத்மாவோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உன் குடும்பத்திலே அவர் உன்னோடு கூட இருக்கிறார், தங்கி வாசம் பண்ணுகிறார், உன்னோடு கூட அவர் உறவாடி கொண்டிருக்கிறார். நீ கலங்காதே. அவர் உன்னோடு கூட இருக்கும் போது நடக்கிற காரியம் என்ன? அவர் உனக்காக யுத்தம் செய்கிற தேவன், உனக்காக வழக்காடுகிற தேவனாக, உனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவனாக அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்கு முன்பதாக கடந்து போகிற தேவனாக அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு பின்பதாக உன்னை பாதுகாக்கிற தேவனாக அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன் கூட இருக்கும்போது நீ எடுக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் ஜெயத்தை கட்டளையிடுவார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நாம் கொண்டாட போகிறோம். இந்த நாளிலும் அவர் ஏதோ ஒரு குடிலில் வந்து பிறப்பதற்காக நாம் கொண்டாடவில்லை. ஏதோ ஒரு ஸ்டார் கட்டி ஏதோ ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக இந்த தினத்தை நாம் நினைவு கூறவில்லை. அவர் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும், நம்முடைய இல்லத்திலே பிறக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே அவர் பிறக்க வேண்டும், நம்முடைய சபைகளிலே இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும், நம்முடைய தேசத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும், நம்முடைய தமிழ்நாட்டிலே இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். அவர் பிறக்கும் போதுதான் பூமியிலே சமாதானம் உண்டாகும், மனுஷர் மேல் பிரியம் உண்டாகும், தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் நமக்காக செய்வார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்களா? நீங்கள் கேட்பீர்களா? அது மட்டுமல்ல, இந்த கிறிஸ்மஸ் தினங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் சில உண்டு. ஏதோ ஒரு பண்டிகை என்று சொல்லி கொண்டாடுவதற்காக இந்த தினம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் தினங்களிலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் பாருங்கள். மத்தேயு 2:10 வாசிக்கும் போது சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அடுத்ததாக மத்தேயு 2:11 வாசிக்கும் போது சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு பொன் தூப வர்க்கம் வெள்ளை போளம் போன்றவற்றை காணிக்கையாக செலுத்தினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்க்கும் போது, நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய உள்ளத்துல மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். அந்த சாஸ்திரிகள் அந்த ஆனந்த சந்தோஷத்தை பெற்று கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்துல மிகுந்த சமாதானம் வேண்டுமா, ஆனந்த சந்தோஷம் வேண்டுமா? அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். மிகுந்த சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்திலே கடந்து வரும். எத்தனை பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்கள் வந்தாலும் ஒன்று நம்மளை அசைக்காதபடி நம்முடைய உள்ளத்திலே ஆனந்த சந்தோஷம் இருக்கும், மிகுந்த சமாதானம் இருக்கும். அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்களா? அடுத்ததாக அந்த சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து தங்களுடைய பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலத்தை காணிக்கை செலுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே நம்மளை மீண்டுமாய் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மளால் முடிந்த காணிக்கைகளை தேவனுடைய ஆலயத்திலே படைப்போம். தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நன்றி காணிக்கையாக அந்த காணிக்கையை நாம் தேவ சமூகத்திலே படைக்க வேண்டும். இதைத்தான் சாஸ்திரிகள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அடுத்ததாக லூக்கா 2:17-18 வாசிக்கும் போது, மேய்ப்பர்கள் பிள்ளையை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அந்த சங்கதிகளை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள்.
இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை எல்லாருக்கும் எடுத்து சொன்னார்கள் அந்த மேய்ப்பர்கள். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த மேய்ப்பர்கள் அப்படித்தான் மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை, இந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறீர்களா? இந்த சுவிசேஷத்தை அறிந்திருக்கு மற்றவர்களுக்கு அறிவித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிறீர்கள்? இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். கிறிஸ்துமஸை கொண்டாட போகிற நீங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவருடைய அன்பை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். சுவிசேஷத்தை அறிவியுங்கள். துண்டு பிரதிகள் இருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் தினத்தை குறித்த துண்டு பிரதிகளை உங்களுக்கு முடிந்த தெரிந்தவர்களுக்கு கொடுங்கள். ஒரு 10 பேருக்காவது அந்த அன்பின் செய்தியை, அந்த துண்டு பிரதிகளை கொடுங்கள். ஆண்டவுடைய அன்பை மற்றவருக்கு சொல்லுங்கள். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அது மட்டுமல்ல, ஒருவேளை உங்களால் முடிந்தா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது கேக்கு, ஒரு பாக்ஸ் கேக்கு கொடுத்து ஆண்டவுடைய அன்பை எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவர் நல்லவர், அவர் அற்புதமானவர். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் உங்க வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்கள். நிச்சயமாக அற்புதம் நடக்கும். அவர் உங்களுக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். உங்களுக்காக ஜீவனை அந்த இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அடுத்ததாக ஏழைகளை நினைத்து கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே, நீங்கள் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்துமஸ் தினங்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஏழைகளை நினைத்து கொள்ளுங்கள். நமக்காக எத்தனையோ பணம் செலவழித்து ட்ரெஸ் எல்லாம் நாம் ஆடம்பர செலவு செய்கிறோம் அல்லவா கிறிஸ்துமஸ் தினத்திலே. ஆனால் ஒரே ஒரு ஏழைக்கு ஒரு உணவாவது கொடுங்கள். ஒருவேளை உணவு கொடுக்கலாம், உங்களால் முடிந்த ஒருவேளை ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன உதவி தேவைப்படுகிறதோ விசாரித்து அதை செய்யுங்கள். ஒரே ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுத்தாலும் அதை பரலோகம் கனம் பண்ணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அதை செய்வீர்களா? நீங்கள் அப்படி செய்யும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையான கிறிஸ்துமஸ் தினத்தை நீங்கள் அப்படித்தான் கொண்டாட வேண்டும். இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுப்பீர்களா? தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை உங்களுக்கு பணம் உங்களுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு குறைந்த ஒரு பணத்தை எடுத்து ஒரு உண்டியலில் போட்டு வைங்க. கடைசியாக கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஏதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு அதை உதவி செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களுடைய உள்ளத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். தேவன் அதை கனப்படுத்துவார். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இன்றைக்கு அதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காரியங்களை நீங்கள் செய்தது உண்டா? இன்றைக்கு ஆவியானவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரே. கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட போகிற நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஏழைகளை நினைத்து கொள்ளுங்கள். யாருக்காவது ஏழைகளுக்கு நான் உதவி செய்வேன், உணவு கொடுப்பேன், உடை கொடுப்பேன், அவருடைய தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்கள். அடுத்ததாக பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லுங்கள். கேக்கு ஒரு பாக்ஸை கொடுத்து ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்கள். அடுத்ததாக சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் அச்செய்தியை ஏதாவது துண்டு பிரதி மூலம் மற்றவர்களுக்கு கொடுத்து அவருடைய அன்பின் செய்தியை தெரிவியுங்கள். இப்படி நீங்கள் செய்யும் போதுதான் உண்மையான கிறிஸ்துமஸை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். பரலோக மகிழ்ச்சி அடையும். தேவன் மகிழ்ச்சி அடைவார். பூமியிலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். நீங்கள் இப்படி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அற்புதங்கள் அதுதான். பயமெல்லாம் நீங்கும். பயப்படாதீர்கள் என்று சொன்னாரே, உங்களுடைய பயமெல்லாம் தேவன் நீக்குவார். அடுத்ததாக உங்களுடைய உள்ளத்திலே ஆனந்த சந்தோஷம் உண்டாகும், தைரியம் உண்டாகும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். அடுத்ததாக ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார். அவர் இம்மானுவேல், உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தோடு கூட இருப்பார். உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உங்களுக்கு எல்லா வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் சேர்த்தை அவர் கட்டளையிடுவார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே 3 காரியங்கள். ஏழைகளை நினைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லுங்கள். சுவிசேஷத்தை சொல்லுங்கள். துண்டு பிரதிகளை கொடுத்து ஏதாவது ஒரு 10 பேருக்காவது
இன்னும் அந்த கிறிஸ்துமஸ் தினம் வருவதற்குள்ளாக ஒரு 10 பேருக்காவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள், நற்செய்தியை சொல்லுங்கள். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் நற்செய்தி, இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். நீங்கள் கொண்டாடுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அந்த அன்பின் செய்தியை சொல்லுங்கள். மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். அப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வருமானத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், பயப்படாதபடிக்கு தைரியத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்காக அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்து எல்லாவற்றிலும் ஜெயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். இன்றைக்கு கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட போகிற நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? உங்களை நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஏழைகளை நினைத்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையின்படி. அப்பா, நாங்கள் ஏதாவது ஆண்டவரே ஏழைகளுக்கு எப்படியாவது ஒரு விதத்துல நாங்கள் அவர்களுக்கு உணவு கொடுத்தோ, உடை கொடுத்தோ, மற்ற உதவி செய்தோ, ஆண்டவரே ஏழைகளை நாங்கள் நினைக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் எங்களுடைய பக்கத்தில் உள்ள அத்தனை குடும்பங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறியாத புறஜாதி ஜனங்களுக்கும் ஆண்டவரே கேக் கொடுத்து உம்முடைய அன்பை நாங்கள் அச்செய்தியாக சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே துண்டு பிரதிகளை கொடுத்து ஒரு 10 பேருக்காவது சுவிசேஷத்தை, இந்த அன்பின் செய்தியை நாங்கள் சொல்ல அறிவிக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதனுமித்து ஆண்டவரே நாங்கள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருப தாங்கப்பா. சாஸ்திரிகளை போல ஆண்டவரே உமை பணிந்து கொண்டு தாழ்ந்து பணிந்து உம்முடைய சமூகத்திலே காணிக்கைகளை படைக்க என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. மேய்ப்பர்கள் அந்த நல்ல செய்தியை எல்லாருக்கும் அறிவித்தது போல தைரியமாய் உம்முடைய அன்பின் செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். நன்றி தகப்பனே. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அந்த தீர்மானத்தை எடுக்க என் தேவன் கிருபை செய்யுங்க. ஆவியானவர் அவர்களை நடத்தும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட போகிறவருடைய குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிங்கப்பா. மிகுந்த சந்தோஷம் உடைய குடும்பங்களை உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஐஸ்வர்யம் செல்வமும் கனமும் பெருகட்டும் ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதம் அவர்களுக்கு கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய பிறப்பின் செய்தி, உடைய அன்பின் செய்தி உலகமெங்கும் கடந்து போகட்டும் அப்பா. உடைய வல்லமை கடந்து போகட்டும் கர்த்தாவே. உடைய மகிமை கடந்து போகட்டும் அப்பா. உடைய பிரசன்னம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி தகப்பனே. கொடான் கொடி நன்றி அப்பா. இப்படியாய் உடைய ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொரு தங்களை அர்ப்பணித்தவர்களாக அந்த கிறிஸ்துமஸை கொண்டாட ஒவ்வொருவருக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கரங்களுக்குள்ளா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உண்மையான கிறிஸ்துமஸ் தினத்தை ஒவ்வொருவரும் கொண்டாட என் தேவன் கிருபை செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாம் நீர் ஒருவர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டுமா யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.